வயசுல தேர்ட் ஐ ஓபன் ஆச்சு. யார பார்த்தாலும் அவங்க சாவதான் ஃபர்ஸ்ட் கணிப்பேனா. சமீபத்துல பங்காரடியில இறந்து போனாரு. அவர் சாவி எங்க குடும்பத்துக்கே தெரியும். விஜயகாந்தோட மரணம் எனக்கு தெரியும். படுத்து யார் அப்படின்னு அதே சொல் வர்றேன். நான் ஓபனா கேக்குறேன், என்ன பண்ணா நம்புவீங்க நீங்க? ஓபன் சேலஞ்ச். யார பார்த்தாலும் அவங்களோட சாவ ஃபர்ஸ்ட் எனக்கு அவங்க நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. அவங்க சாவதான் ஃபர்ஸ்ட் கணிப்பேனா. ஓ மரணத்தை கூட கணிக்கிறேன் நான். கையை நட்டு கணிச்சு கொடுக்குறேன் நான். 71 வயசு வரைக்கும் உனக்கு ஆயுள் இருக்கு. 71 வயசுல சமீபத்துல பங்காரடியில இறந்து போனாரு. அவர் சாவி எங்க குடும்பத்துக்கே தெரியும், என் ஊருக்கே தெரியும். இவர் இந்த டைம்ல இறந்து போயிருவாரு அப்படின்னு, ஏன்னா அவரோட சிசியனால். விஜயகாந்தோட மரணம் எனக்கு தெரியும். அதே சொல் வர்றேன். அதெல்லாம் நிறைய லிஸ்ட்ல இருக்காங்க, எல்லா லிஸ்ட்ல இருக்காங்க. மூணாவது குழந்தை பிறந்த, ஆமா ஆம்பளை பையன் பிறந்திருக்கேன் எனக்கு. ஆம்பளை பையன் பிறந்ததை 8 மாசத்துக்கு முன்னாடி நான் கணிச்சிருக்கேன். எப்படி 8 மாசத்துக்கு முன்னாடி வகுத்துல பிள்ளை நின்றுச்சுன்னு சொல்ற, நான் பாம்பேல இருக்கேன். ஆம்பளை பையன் பிறக்கும், பேர் கலைச்சலன் பேர் வை. அதனால நான் பார்த்துட்டேன். யாரு? சிவனையும் பார்த்துட்டேன், காளியும் பார்த்துட்டேன். எங்க பார்த்தேன்? காசியில தான் பார்த்தேன் நான். காளியே காசியில பார்த்தேன், சிவனை வெள்ளியங்கிரி மலையில பார்த்தேன். 7 மலை தாண்டி ஏறி எல்லாரும் போய் பாக்குற மாதிரி நீங்க பாத்துருக்கீங்க. ஆத்மா போனே கண்டுட்டேன். சிவனை பாத்துட்டீங்கன்னா லிங்கத்தை பார்த்து வழிபடுறது? ஐயோ அம்மா, இல்ல இல்ல இல்ல, நீங்க எப்படி உட்காந்து பேசுறீங்க? அது மாதிரி இருந்தாலும் உட்காந்து பேசுவாப்ல. வீட்டு பேசினா பேசுவாப்ல, உட்காந்து இருப்பாப்ல. காசி மயானத்துல மணிக்கர்ணிக்கா காட்டுல 2000 பொணம் எரியும் போது இவரும் உட்காந்து தியானம் பண்றாரு. நான் கேக்குறேன், நான் உன்னை நோக்கி தியானம் பண்ணி வந்து உட்காந்து 1,00,000 நீ மந்திரத்தை வச்ச நாம அந்த மந்திரம், இந்த மந்திரம், மிருத்யுஞ்சய மந்திரம், 12 ஜோதிலிங்கத்தோட மந்திரம், அது இதுன்னு எல்லாம் படிச்சு பார்த்தேன். எனக்கு தரிசனம் கொடுக்கறாரு, அதே காசி மயானத்துல முன்னாடி உட்கார்றாரு. ஆனா என்கிட்ட பேசுற மாதிரி அவர் ஐடியா இல்ல, கேட்ட கேள்விக்குதான் பதில் இருக்கு. அவனை என்ன உட்கார்றாரு அப்படின்னா, அவரும் என்ன மாதிரி தியானம் பண்ணி உட்கார்றாரு. சோ என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, நான் உங்களை நோக்கி தியானம் பண்ணேன், நீங்க யார நோக்கி தியானம் பண்றீங்க? நீங்க சிவனோட எல்லா போட்டோலையும் பாருங்க, எல்லா பிக்சர்லையும் பாருங்க. நம்ம வரலாறு சொல்லி கொடுத்தபடி சிவன் வந்து யாரோ நோக்கி தியானம் பண்ணிட்டே இருக்காரு. யாரு? நீங்க சொன்னதே என்னால நம்ப முடியல கலை. சொல்லுங்க, அது விளக்கம் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நம்ம இப்ப வந்து அவரே கடவுள் தான், அவர் யாரை நோக்கி தியானம் பண்றாரு? அவருடைய உலகத்திலேயே பிரபஞ்சத்திலே பெரிய கடவுள் யாருன்னா சிவபெருமான் தான். ஓகேங்களா? சிவபெருமானுக்கு அடுத்தது தான் பிரம்மா, விஷ்ணு, படைத்தவன் எல்லாருமே அவங்க. சிவபெருமானோட ரூபம் தான் காலத்தை, இந்த உலகத்தவே ஆட்டி படிக்கிற காலத்தை படிக்கிற காலபைரவர், சரிங்களா? அதே மாதிரி சிவபெருமான் தான் யமனாவும் இருக்கார் நமக்கு. படைக்கிறவரும் அவரே, அழிப்பவரும் அவரே, சரிங்களா?